செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா. தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை தமிழக மக்கள் மிக சிறப்பாக கொண்டாட தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பினை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அனைத்து ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வழங்கி பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கிலோ பச்சரிசி, ஒரு கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு மற்றும் ரொக்கப்பணம் ரூபாய் 1000 ஆகியவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பினை தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ரேஷன் கடை மூலமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்த நிலையில் இன்று சென்னை தீவுத்திடலில் இருந்து தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை நவல்பூர் 4வது வார்டு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பினை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு வழங்கி தொடர்ந்து அனைவருக்கும் தனது பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்தார். இதில் ராணிப்பேட்டை நகர மன்ற உறுப்பினர் சுஜாதா வினோத், ஒன்றிய பெரும் தலைவர் சோபா வெங்கட் மற்றும் வருவாய்த்துறையினர், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.